ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஹேர் கேர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், என்னோட ஹேர் க்ரோத்துக்கான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எபிசோட் எபிசோடாக சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்து நம்ம ஹேரில் வந்து டேங்கிள் ரிமூவ் பண்ணிக்கலாம். டேங்கிள் ஃப்ரீயாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே வந்து ஹேர் ஃபால் வந்து நமக்கு அதிகமாக இருக்காது. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து டேங்கிள் ரிமூவ் பண்ணிவிட்டு தலை குளிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாக இருக்காது. இல்லை ரொம்ப சிக்கோடு போயிட்டு நீங்கள் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து தலை குளித்து முடிச்சதுக்கப்புறமாவும் வந்துட்டு நம்ம வந்து சிக்கு எடுக்கும்போது நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். ஈர தலையோட சிக் எடுக்கும்போது இன்னும் ஜாஸ்தி வந்து நமக்கு ஹேர் ஃபால் இருக்கும். அதனால வந்து எப்போவுமே வந்துட்டு ஹேரை வந்து நீங்கள் வந்துட்டு நல்லா சிக்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் இருக்காது. இது ஒரு சின்ன டிப். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இந்த ஹேர் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 1 இயரில் தான் வந்து எனக்கு இவ்வளோ ஹேர் க்ரோத் ஆனது. இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஹேர் க்ரோத் வந்து நீங்கள் வந்து தம்ப்லைனில் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கீங்களா, அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்படி இவ்வளோ ஹேர் க்ரோத் வந்துச்சு, நான் என்னெல்லாம் பேக் போட்டேன், எப்படி வந்து இந்த ஹேர் வந்து எனக்கு வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? ரீசன் என்னென்னா என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல பாப்பா இருக்கிறதால, அதனால் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டேங்கிள் ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நான் ஹேரை வந்து டேங்கிள் ஃப்ரீயாக தான் வச்சுருப்பேன். பாருங்கள், ஹேர் ஃபாலே இருந்திருக்காது. இந்த மாதிரி பெரிய பல் இருக்க சீப்பு வச்சு தான் வந்து நீங்கள் வந்து டேங்கிள் ரிமூவ் பண்ணணும். ஒரு சின்ன பல் இருக்க சீப்பு வச்சு நீங்கள் டேங்கிள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய வந்து ஹேர் வந்து கொத்து கொத்தாக வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஹேரில் வந்து டேங்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், லெமன், அதுக்கப்புறம் எக், மஸ்டர்ட் ஆயில், அலோவேரா ஜெல், இவ்வளோ தான் வந்து இந்த ஹேர் பேக்குக்கு தேவை. இதை வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்கை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக் வந்துட்டு அலர்ஜியாக இருக்கும், அவங்க வந்துட்டு எக்கை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதில் வந்து பனானா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அலோவேரா ஜெல் ஃப்ரெஷ் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து விட்டமின் இ இருக்கா மாமா ஆத்தில், விட்டமின் இ கேப்சூல் வந்து இந்த சமயத்தில் வந்து கிடைக்கல எனக்கு வந்துட்டு, அதனால தான் வந்து நான் வந்து இந்த அலோவேரா ஜெல் எடுத்துருக்கேன். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நான் மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லெமன் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லெமன் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன் ரிச், அதனால் வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். அண்ட் வந்து ஹேர் வந்து நல்லா வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனி டெக்ஸ்சராக கிடைக்கும். எக் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல ஒரு ப்ரோட்டீன் எக்கில் இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேருக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீன்ஸும் வந்து எக்லேருந்தே கிடைச்சிரும். அண்ட் எல்லோ ஆட் பண்ண முடியாதவங்க வந்து ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எக்கே அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பனானா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆலிவ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேசிக்காகவே வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து ஒரு சூப்பர் ரெமடின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். மஸ்டர்ட் ஆயில் வந்து ஹேர் வந்து நல்ல ஸ்மூத்தி டெக்ஸ்சராக வச்சுருக்கோம். அதுக்காக தான் லெமன் ஏன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து டேண்ட்ரஃப்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த எல்லோவோட ஸ்மெல்லும் வந்து அதில் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக தான் இது வந்து நல்லா வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர வர வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். அலோவேரா பார்த்தீங்க அப்படின்னா வந்து
ஹேருக்கு வந்து நார்மலாகவே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஹேரை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதில் வந்து இ கேப்சூல் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து ஹேருக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஹேர் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இல்லை நான் என்கிட்ட வந்து இ கேப்சூல் தனியாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அலோவேராகவே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்சியில் வந்து நீங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். நான் வந்து மிக்சியில் வந்து அடித்து எடுக்கல, ஸ்பூன் வச்சே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இந்த டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இதே நம்ம மிக்சியில் அடித்தோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கும், நல்லாயிருக்கும். நான் வந்து மிக்சியில் அடிக்கல அதனால தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். நான் வந்து ஹேரை வந்து நல்லா பார்ட்டிஷன் எடுத்துட்டேன். பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ரூட்லேருந்து வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து எப்போவுமே வந்து நம்ம ரூட்லேருந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு குட்டி டிப் தரேன், எப்போவுமே வந்து இந்த மாதிரி பேக்லாம் போடும்போது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து போடாதீங்க, வெளியில் வந்து இந்த மாதிரி ஏர் சர்க்குலேட் ஆகிற ஸ்பேஸ்லேருந்து போடுங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே அந்த ஸ்மெல் வந்து சுற்றிகிட்டே இருக்கும். அதனால தான் நான் அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடியில் வச்சு எடுக்கிறேன். ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் இது வந்துட்டு. அதுக்காக தான் நம்ம வந்து லெமன் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்மெல் வந்து ஒரு 2 days கூட போகாது. அப்போ வந்து நீங்கள் தலையில் போட்டால் ஸ்மெல் இருக்குமா அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஸ்மெல் இருக்காது. ரீசன் வந்து நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். வெளியில் வந்து ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கும் ஹேரில் வந்து ஸ்மெல் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது. எப்படினாலும் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து இன்றைக்கி இந்த ஹேர் பேக் போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து ஹேர் வாஷ் நான் பண்ண மாட்டேன், அடுத்த நாள் தான் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுவேன் நான் வந்து. அப்போ வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து நம்ம சுற்றிட்டே இருக்காது. ஆனால் வீட்டில் இருக்கும்போது அப்படின்னும் போது இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சுற்றிட்டே இருக்கும். கீழே வந்து சிந்தும் போது வந்து அந்த இடமும் வந்து நாஸ்தியாயிரும். சரி வாங்க நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். காட்டன் இருந்தால் காட்டன் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை காட்டன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கேருந்து எடுத்து அப்ளை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து வந்து அப்ளை பண்ணுறேன். ட்ரெஸ் எல்லாம் வந்து இது ஆகிடும், அதனால வந்துட்டு ஒரு வேஸ்டான ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப எனக்கு நான் நிறைய ஹேர் பேக்ஸ் அப்ளை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனலாக பிடிச்ச ஹேர் பேக்குன்றது வந்து இந்த எக் ஹேர் பேக் தான். இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஹேர் பேக். நீங்கள் வந்து ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு கூட இந்த ஆயில்ஸ்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எக் மட்டும் போட்டு இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆயில் மசாஜ் பண்ணாமல் இது பண்ணுறதுனால தான் வந்து ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஆயில்ஸ்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் வேணும்னா பாதாம் ஆயில் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ வந்து லாக்டவுன்னால் வந்துட்டு எனக்கு வந்து ஆயில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறமா நேற்று கடையில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போனப்போ வந்து கடையிலே வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில். அதனால வந்து நான் வந்து ஓகே இருக்க ஆயில்ஸ் வச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறேன். நான் இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து பாதாம் ஆயில் ஆட் பண்ணுவேன். அண்ட் பாதாம் ஆயிலுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் கேஸ்டர் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுவேன். ரெண்டுமே வந்து எனக்கு கடையில் கிடைக்கல, அதனால வந்து நான் ஆட் பண்ணலை. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸ்ப்ளிட்டன்ஸில் வந்து இது அப்ளை பண்ணும்போது. எனக்கு வந்து ஒரு எக் வந்து போதுமானதாக இருக்கும். நான் வந்து ஏன்னா வீக்லி வந்து பேக் போடுறதால வந்து நான் வந்து கொஞ்சம் அளவான குவான்டிட்டி தான் எடுத்துக்குவேன். ஆனால் என் ஹேருக்கு பத்துற மாதிரி எடுத்துப்பேன். நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 egg அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹேர் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. இது எப்படி நான் வந்து ஒரு 10 minutes ஊற விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன்.
பன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் இதை ஊற விட்டுருவேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். சிலர் வந்து ஸ்ட்ரீமர் வச்சுருப்பீங்க, ஸ்ட்ரீம் பண்ணனா பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து டவல் வந்துட்டு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி நீங்கள் வந்து ஹேரில் வந்துட்டு பன் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து என் ஹேர் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. நான் எந்த கண்டிஷனர் அப்புறமா சீரம் எதுவுமே யூஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.